வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கமலேஷ். கேன்சர் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேன்சர்னால் அதை பற்றின ஒரு பேசிக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேன்சரை பற்றி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கேன்சர்ன்றது சாதாரண மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒன்று. அதனால் நம்ம எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம கேன்சர்னால் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அதோட மேஜர் டைப்ஸ், கேன்சரோட டைப்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸ், கேன்சர் ரிலேட்டட் டேட்டாஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கேன்சர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கேன்சர் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்ட். இந்த கேன்சர் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, ஒரு அன்கன்ட்ரோலபிள் செல் டிவிஷன், இதுதான் கேன்சர். இப்போ ஒரு செல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செல் பிரிதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தான் செல் டிவிஷன். செல் டிவிஷன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தான் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் வந்து 37.2 trillion செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதாவது உட்கரு. அந்த உட்கருக்குள்ள குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் உள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏல ஏற்படுற சேஞ்சஸ்னால தான் இந்த கேன்சர் ஏற்படுது. இப்போது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பழைய செல் அழிஞ்சாதான் ஒரு புது செல் உருவாகும். ஆனால் இந்த டிஎன்ஏல ஏற்படுற அந்த மியூட்டேஷன், அந்த மாறுதல்னால் பழைய செல் வந்து அழியாமல் நிறைய புது செல் வந்து உருவாக்கொண்டே போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த கேன்சர் ஏற்படுற அந்த டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய உருவாகிட்டே போகிற அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகும், டியூமராக. இதுதான் நம்ம இந்த கேன்சர் கட்டின்னு சொல்லுவோம். இல்லையாது இப்போ அந்த ஃபுல்லாக ஃபார்ம் ஆன அந்த கேன்சரோட அந்த டியூமர் வந்து ஒரு தனக்குன்னே ஒரு பிளட் வெசல் உருவாக்கிக்கும். அந்த பிளட் வெசல் மூலயமா தான் வளர்கிறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கும். எடுத்துன்னு அது நல்லா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த பிளட் வெசல்ஸ் வழியாகவே அந்த கேன்சர் செல்ஸை வெளிவிடுது. அந்த பிளட்டு வெசல் வந்து எந்தெந்த ஆர்கனுக்கெலாம் போதோ அந்தந்த ஆர்கன்லேயும் இந்த கேன்சர் செல் வந்து போயிட்டு அங்கேயும் வந்து இந்த மாதிரி நிறைய டியூமர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் கேன்சரோட பேசிக்ஸ். இந்த உலகத்தில் வந்து நம்ம 25 மில்லியன் கேன்சர் பீப்புளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஒரு ஆண்டிற்கு 7 மில்லியன் பீப்புள் வந்து 7 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. இப்போ வந்து நம்ம கேன்சரை பற்றின டேட்டாஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து கேன்சரை பற்றின ஒரு பேசிக்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம். கேன்சருக்கு வந்து பேசிக்காக 3 ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சர்ஜரி. சர்ஜரின்றது அந்த டியூமர் ஃபார்ம் ஆனதை சர்ஜரி மூலமா வெளியே எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி. ரேடியோ ஆக்டிவ் தெரப்பியில் ரேடியோ ஆக்டிவ் ரேஸை வச்சு அந்த டியூமரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கியூமோதெரப்பின்றது ஒரு அட்மினிஸ்ட்ரிங் சிஸ்டமேட்டிக் மெடிசினல் சப்ஸ்டன்ஸை வச்சு அந்த டியூமர் செல்லையும் அந்த கேன்சர் செல்லை வந்து அழிக்கிறது தான் கியூமோதெரப்பி. இதில் இந்த ரேடியோ ஆக்டிவ் தெரப்பிலையும் கியூமோதெரப்பிலையும் நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரெண்டும் ஒன்லி அந்த கேன்சர் செல்லை மட்டும் டார்கெட் பண்ணாமல் சில ஹெல்த்தி செல்ஸையும் அது ஸ்பாயில் பண்ணுது. இப்போ நம்ம கேன்சர்னால் என்ன, அது எப்படி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறமா கேன்சரில் இருக்கக்கூடிய மேஜர் டைப், சில முக்கியமான டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹாய், நான் தான் அஞ்சுமையில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த 6 மோஸ்ட் காமன் கேன்சர் வேர்ல்டு வைட், இதோட பேசிக். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லங்ஸ், கோலான், பிரீஸ்ட், ப்ரோஸ்டேட், ஸ்டொமக், லிவர், இந்த மோஸ்ட் காமன் கேன்சர். கேன்சரில் நிறைய வகை இருக்குது. அதில் மோஸ்ட் 6 டைப் ஆஃப் கேன்சரை நம்ம அதோட பேசிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், லங்ஸ் டெலிவர்ஸ் ஆக்சிஜன் டு த பிளட். இப்போது வேர்ல்டு வைடில் எத்தனை பேருக்கு ஒரு வருஷத்துக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க லங் கேன்சரால் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன். யூஎஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இதால் அஃபெக்ட் ஆகிறாங்க. மோஸ்ட் கேன்சர் மென் உமன் ரெண்டு பேரும் தான். லீடிங் காஸ் ஆஃப் கேன்சர் டெத் அப்ராக்சிமேட்டாக
160,000 பேர் டெத் ஆகிறாங்க யூஎஸில், வேர்ல்டு வைடில் பார்த்தா 1.3 மில்லியன். அண்ட் இதில் கேன்சர்லேயே டூ டைப்ஸ் ஆஃப் டூ மெயின் ஹிஸ்டாலஜிக்கல் குரூப் இருக்குது, ஸ்மால் செல் லங் கார்சினோமா, அதாவது எஸ்சிஎல்சி 50%. அண்ட் செகண்ட் டைப் என்னென்னா நான் ஸ்மால் செல் கேன்சர் என்எஸ்சிஎல்சி, அது 80% ஆஃப் லங் கேன்சர் காஸ் பண்ணுது. அந்த என்எஸ்சிஎல்சியில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கியூமஸ் செல் கார்சினோமா, லார்ஜ் செல் கார்சினோமா, அடினோ கார்சினோமா. இதில் மோஸ்ட் வந்து அடினோ கார்சினோமா தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறது லங் கேன்சரில். லங் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர் இது எப்படி காஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தா, ஸ்மோக்கிங் 87% லங் கேன்சருக்கு வந்து மெயின் ரீசன், மென்னில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஸ்மோக்கிங். அண்ட் உமனில் 70%, 25 times வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு அப்படின்னு பார்த்தா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, கம்பேர் டு நான் ஸ்மோக்கர். அண்ட் மேஜர் அதர் ஆர் லிங்க்டு டு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர், நீங்கள் யாராச்சும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கூட பக்கத்தில் இருந்தால் அது நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு லங் கேன்சர் வர வாய்ப்பு உள்ளது. அண்ட் அதர் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா அதான் கெமிக்கல்ஸு, ரேடான், ஆஸ்பிட்டோஸ், அர்சனிக், ரேடியோ ஆக்டிவ் ஓர்ஸ். நீங்கள் இந்தமாரி கெமிக்கல் ஏதாவது ஃபேக்ட்ரிஸ் இல்லை கெமிக்கலை நீங்கள் இன்ஹேல் பண்ணும் போது லங் கேன்சர் வர அதிக வாய்ப்பு உள்ளது. லங் கேன்சர் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நிறுத்தணும். அண்ட் டிக்ரீஸிங் எக்ஸ்போசர்ஸ், அதாவது நீங்கள் நிறையா ஸ்மோக்கு பண்ணுறவங்க கூட ஸ்மோக் பண்ணும்போது அவங்க கூட இருக்காமல் அண்ட் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இன்ஹேல் பண்ணாமல் இருக்கும் போது இது ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலோன் கேன்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலோன் கேன்சர் வந்து எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு அப்படி இந்த டயக்ராமில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக் வந்து, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் டைஜஸ்ட் ஆகுது ஃபர்தராக, அண்ட் தென் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போய் கம்ப்ளீட் அப்டேக் நியூட்ரியன்ஸ்லாம் அப்டேக் ஆகுது. தென் ரெக்டம், த லாஸ்ட் 6 inches ஆஃப் த ரெக்டம் இஸ் கால்டு காலன், அதை தான் நம்ம காலன். அங்கே உருவாகிற இன்ஃப்ளமேஷன், அதாவது அப்நார்மல் செல், அது தான் நம்ம காலான் கேன்சர்னு சொல்கிறோம். அண்ட் தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காலான் கேன்சர் அண்டு கோலோரெக்டல் கேன்சர். நிறையா பேர் நினச்சிட்டுக்கிறாங்க காலான் கேன்சர் அண்ட் கோலோரெக்டல் கேன்சர் ஒன்றுன்னு, தெர் ஆர் மோர் டிஃப்ரென்ஸ் இன் தட். நான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக விரும்பலை, நான் பேசிக் ஒண்டி சொல்கிறேன். அண்ட் காலான் கேன்சர் வந்து யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு வந்து 93,000 பேருக்கு வந்து இதால் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது வந்து தேர்டு மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 50,000 பேர் பெர் இயர் இன் யூஎஸில் டெத் ஆகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ரைமரி காலான் கேன்சர் ஆர் அடினோ கார்சினோமா. அடினோ கார்சினோமா இஸ் டைப் ஆஃப் கேன்சர் தட் ஸ்டார்ட் இன் மியூக்கஸ் ப்ரொடியூசிங் கிளாண்டுலர் செல் ஆஃப் அவர் பாடி, நம்ம பாடியிலே அது உருவாகுது. அண்ட் தென் மெனி ஆர்கானில் அது வந்து ப்ரெசென்ட் ஆகுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிரீஸ்ட், லங்ஸ், பேன்க்ரியாட்டிக், ப்ரோஸ்டேட் எக்ஸெட்ரா, இங்கெல்லாம் அந்த அடினோ கார்சினோமா வந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலன் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர். ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா இப்போ 10 of 9 பேருக்கு வந்து 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலான் கேன்சர் வரும். இப்போ டயட் ஹை இன் ரெட் மீட், லோ இன் வெஜிடேபிள், காய்கறிகள் கம்மியாக சாப்பிட்டா, அதாவது ஃபைபர் ஃபுட் நம்ம எடுக்காமல் இருந்தால் காலான் வந்து கேன்சர் வந்து டக்குன்னு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி இருந்தால், ஸ்மோக்கிங், ஸ்மோக் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஹேபிட் இதெல்லாம் இருந்தால் டக்குன்னு காலான் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்ஃப்ளமேஷன் இன் பவுல் டிசீஸ் அண்ட் குரோனிக் டிசீஸ் இதெல்லாம் இருந்தால் டக்குன்னு காலான் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. பவுல் டிசீஸ் இஸ் நத்திங் பட் பார்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக், அங்கே ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா காலான் கேன்சர் வரும். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இப்போ ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலியில் ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு காலான் கேன்சர் இருந்திருந்தால் உங்களுக்கு அது டபுளாக அஃபெக்ட் ஆகும் அது வந்ததுக்கப்புறம். அண்ட் ஜீன், டிஎன்ஏ ரிப்பேர்ஸ், ஏபிசி, கேஆர்எஸ், T53, இந்த ஜீனில் ஏதாவது மாற்றம் வந்தாலும் காலான் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் காலான் கேன்சர் எப்படி நம்ம வராமல் தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் டயட், அதாவது ஹை ஃபைபர் ஃபுட்டு, வெஜிடேபிள்ஸ், மீட் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இதுமாரி வர்றது தடுக்கலாம். அண்ட் பாசிபிலிட்டி லோ டோஸ் ஆஸ்பிரின், யாராவது ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க லோ டோஸ் ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம் டு ரிடியூஸ் த ஹார்ட் அட்டாக். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரீஸ்ட் கேன்சர்.
இது பெண்களில் வருது. நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்ட் கேன்சர் கன்சிஸ்ட் ஆஃப் மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட் சரௌண்டட் பை ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. த கிளாண்ட் கனெக்ட் டு டக்ட் வித் கேரி த மில்க் அவுட் ஆஃப் த பிரீஸ்ட் கேன்சர். பிரீஸ்ட் கேன்சர் இன் யூஎஸில் நம்ம பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 230,000 பேர் ஒரு இயர் பெர் இயருக்கு 230,000 பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது உமனில். அண்ட் டெத் ரேட் பார்த்திங்கன்னா யூஎஸில் மட்டும் 40,000 பேர் வந்து இதால் இறக்குறாங்க. அண்ட் பிரீஸ்ட் கேன்சர் வந்து கிளாஸிஃபை ஆகுது அக்கார்டிங் டு த லொக்கேஷன், அது எங்கே அது இருக்கிறது பொறுத்து அது செவரல் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. 70-80% வந்து ப்ரைமரி பிரிஸ்ட் கேன்சர் டக்டல்ஸ் கேன்சர் சொல்கிறாங்க, அண்ட் ஃபாலோடு பை லூவலர் அண்ட் நிப்பிள் கேன்சர். பிரிஸ்ட் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா 8/1 45 ஏஜ் கீழே இருக்கிறவங்களுக்கு வருது, அண்ட் 55 அபோவ் ஏஜ்க்கிறவங்களுக்கு தான் நிறையா வருது 2/3. அண்ட் ஃபேமிலியில் அவங்க ஃபேமிலியில் மதர் சிஸ்டர் டாட்டர் அவங்களுக்கு யாராச்சும் இருந்ததுதான் இப்போது அவங்களுக்கு டபுளாக அஃபெக்ட் ஆகிருக்கும், அந்த எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். இப்போ ஜீன் BRCA1 அண்ட் BRCA2 அதோட மாற்றம் அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஃபேக்டர் 55-65 அண்ட் 45% இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு இந்த பிரிஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு. அண்ட் டென்ஸ் பிரிஸ்ட் டிஷ்யூ மே மேக் மேமோகிராம்ஸ் லெஸ் அக்யூரேட். நிறையா பிரிஸ்ட் டிஷ்யூ உருவாகிறனால அப்நார்மலாக த மேமோகிராம்ஸ் லெஸ் அக்யூரேட் ஆகிடுது. அண்ட் லைஃப் ஸ்டைல் ஒபிசிட்டி இன்ஆக்டிவிட்டி ஆல்கஹால் இந்தமாரி நம்ம பழக்க வழக்கங்களால் இந்த பிரிஸ்ட் கேன்சர் கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக இருக்கும். எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், பிரிஸ்ட் கேன்சர் ஹவு இட்ஸ் ப்ரிவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நோ நோன் ப்ரொவன் ஸ்ட்ராட்டஜி, இதுக்கான ஒரு இது இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறோம் இதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கண்டுபிடிக்கல. எக்ஸ்பெக்ட் ஃபார் ப்ரோபயலட்டிக் அண்ட் மாஸ்டெக்டோனமி இன் ஹை ரிஸ்க் உமன். நம்ம அந்த பிரிஸ்ட் கேன்சர் வந்திருந்தால் நீங்கள் அதை ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். அண்ட் பாசிபிலிட்டிஸு நம்ம எப்படி அதை தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கலாம், லோ ஃபேட் டயட், ஸ்டேயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், அண்ட் மெயின்டைனிங் நார்மல் வெயிட். இந்தமாரி நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் இதை தடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எந்த கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோஸ்டேட். இந்த ப்ரோஸ்டேட் இஸ் கிளாண்ட் அபோவ் சைஸ் ஆஃப் வால்நட் தட் சிட் பிலோ த பிளேடர். நான் டயக்ராமில் அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் மென்ல தான் இந்த கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ப்ரோஸ்டேட் இஸ் தாட் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் த யூரினரி ட்ராக் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன். ப்ரோஸ்டேட் கேன்சர் எப்படி எங்கெல்லாம் உருவாகுதுன்னு அப்படின்னு பார்த்தா 1 in 7 men இன் யூஎஸில் வந்து இதால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு இயருக்கு 220,000 கேசஸ் யூஎஸில் வந்து இது கேன்சரால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் செகண்ட் லீடிங் காஸ் கேன்சர் டெத் இன் மென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் தான். அண்ட் அப்ராக்சிமேட்லி 27,000 மென் டை பெர் இயர் அப்படின்னு நம்ம சர்வே சொல்லுது. இப்படி ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அக்வர்ஸ் இன் மை ஒன்லி ஓல்டர் மென்க்கு தான் இது கண்டிப்பாக வரும். அண்ட் அபவுட்டு 6 cases in 10 10-6% பேர் வயசானவங்களுக்கு தான் இது வரும். அண்ட் இட் இஸ் ரேர் இன் பிலோ 40 அண்ட் ஆவரேஜ் ஏஜ் அட் த டைம். அண்டு இது எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் எந்த கண்ட்ரி சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அமெரிக்கன் அங்கே தான் இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இதோட ப்ரோஸ்டேட் கேன்சரோட. அண்ட் லோவர் இன் ஏஷியன் மென், இது ரேர் ப்ரோஸ்டேட் கேன்சர் இன் ஏஷியனில் லோவராக இருக்கும். அண்ட் ஃபேமிலியில் அவங்க பிரதர் ஃபாதர் யாருக்காச்சும் இருந்தால் இதோட அஃபெக்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இன்னும் டபுள் மடங்கு இருக்கும். அண்ட் ஜீன்ஸ் ஹெச்ஆக்ஸ் B13 BRCA1 2 MSH2 MLH1 இந்த ஜீனில் தான் மாற்றம் வந்தால் ப்ரோஸ்டேட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் டயட் ஹை ரெட் இன் ரெட் மீட் அண்ட் லோ இன் வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபைபர் ஃபுட் கம்மியாக எடுத்துக்கிறதுனால இதோட ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இன்னும் ப்ரூவ் ஆகலை. அண்ட் பாசிபிலிட்டி சொல்கிறாங்க ஹை ஃபைபர் லோ ஃபேட் டயட், ஸ்டேயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் மெயின்டைனிங் நார்மல் வெயிட். லிவர் கேன்சர், லிவர் கேன்சர் வந்து லிவர் இஸ் அ லார்ஜ் கிளாண்ட் தட் சைட்ஸ் ரைட்ஸ் பிலோ த ரைப் கேஜ் ஆன் த ரைட் சைட். அந்த இதோட ஃபங்க்ஷன் பார்த்தா ப்ராசஸஸ் த நியூட்ரியன் அண்ட் அப்சர்வ் ஃப்ரம் த இன்டெஸ்டின் மேக் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் செக்ரேட் பிளைல் டு ஹெல்ப் த பாடி அப்சர்வ் ஃபேட்ஸ். இதோட ஃபங்க்ஷன் அண்டு இதோட எப்படி கேன்சர் இப்போ அப்ராக்சிமேட்டாக வேர்ல்டு வைடாக பார்த்தா லிவர் கேன்சர் வந்து 7 lakh பேருக்கு வருது. அதில் சப் சஹாரா ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு தான் அதிகம்.
அண்ட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 36,000 பேர் தான் வருது. அண்ட் லீடிங் காஸ்ட் டெத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் வேர்ல்டு வைடில் பார்த்தா 6 lakh, அண்டு யூஎஸில் மட்டும் பார்த்தா 24,000 பேர் லிவர் கேன்சரால் இறந்து போகிறாங்க. அந்த இதோட ரிஸ்க் ஃபேக்டர் ரெக்ஸ் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குரோனிக் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், குரோனிக் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் இஸ் நத்திங் பட் த வைரஸ் தட் இஸ் டெவலப்டு இன் லிவர். லிவரில் ஒரு வைரஸ் வந்து தங்கி அது எந்த ரீசன்னே தெரியாமல் அது தங்கி அது தன்னை தானே மல்டிப்புள் டிவைட் ஆகும். அந்த அப்படி டிவைட் ஆகும்போது அந்த வைரஸை அழிக்கிற சக்தி அந்த பேஷண்ட்டுக்கு இல்லாமல் இருக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் லிவரில் ஏற்படும். அப்போது தான் அந்த குரோனிக் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸுங்கிறது லிவருக்கு அஃபெக்ட் ஆகும். ஹெப்பாட்டிட் பி அண்ட் ஹெப்பாட்டிட் சி, தட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். திஸ் இன்ஃபெக்ட் த லீஸ் டு க்ரியோசிஸ் கேரிங் ஆஃப் த லிவர் விச் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் லிவர் கேன்சர். லிவரை இன்ஃப்ளமேஷன் பண்ணுறதுனால வீக்கம் அந்தமாரி பண்ணுறதுனால இந்தமாரி லிவர் கேன்சர் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்கஹால் இட்ஸ் லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன் அண்ட் அல்ஃபோடாக்சின். அனதர் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிவர் கேன்சர் இஸ் எக்ஸ்போர்ட் டு அல்ஃபோடாக்சின். அல்ஃபோடாக்சின் இஸ் த பாய்சனஸ் கார்சினோமா ஏஜென்ட். இட் இஸ் மோர் காமன் இன் ஏஷியா. ஃபங்கஸ் அசோசியேட் வித் ஸ்டோரிங் கிரைன்ஸ் இன் ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட். ஏஷியாவில் இது நம்ம நிறையா லிவர் கேன்சர் அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது எக்ஸ்போர் பண்ணுறதுனால அல்ஃபோடாக்சின். அண்ட் லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டியால் நிறையா லிவர் கேன்சர் வரும். அண்ட் அனாலோபிக் ஸ்டீராய்ட் அண்ட் ஸ்மோக்கிங் இதால் லிவர் கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் லிவர் கேன்சர் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ட்ரீட்மெண்ட், ஹெப்பாட்டிட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் எடுக்காமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் அவாய்ட் ஆல்கஹால் அப்யூஸ், அவாய்ட் ஸ்மோக்கிங், அவாய்ட் ஒபிசிட்டி, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் லிவர் கேன்சர் வராமல் தடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி எந்த கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டோமக். த ஸ்டோமக் ஹோல்ஸ் அ ஃபுட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். ஸ்டோமக்கில் வர கேன்சரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோமக் கேன்சர் காமன் கேன்சர் இன் வேர்ல்டு வைட். அப்ராக்சிமேட்டாக 1 million பேருக்கு இது ஒரு இயருக்கு வருது வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா. அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் சவுத் சென்ட்ரல் அமெரிக்கா இந்த ஏரியாவில் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. அண்ட் 25,000 பேர் இன் யூஎஸில் இயர்லி அஃபெக்ட் ஆகுறாங்க. டெத்து பார்த்திங்கன்னா 7 lakh பேர் பெர் இயருக்கு சவுத் ஏஷியா வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா டெத் ஆகிறாங்க. அண்ட் யூஎஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 11,000 பேர் டெத் ஆகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் செக்ஸ் அண்ட் ஏஜ். அபோவ் 60 இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜில் வருது. அண்ட் ஹெச் பைலோரி, குரோனிக் இன்ஃபெக்ஷன் வித் திஸ் பேக்டீரியா அப்பியர்ஸ் டு த காஸ் ஸ்டொமக் கேன்சர். அதனால் ஹெச் பைலோரியால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டயட்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்டு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுனால அண்ட் சால்ட்டட் ஃபிஷ்ஷு, மீட்டு, பிக்கிள்டு வெஜிடேபிள்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங் இது டைப் ஏ பிளட்டுக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் ஒன்றும் கண்டுபிடிக்கல, பட்டு டைப் ஏ இருக்கிற பிளட் குரூப்புக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தா, ட்ரீட் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் அது வராமல் தடுக்கிறது. அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் சால்ட்டிங் பிக்லிங், ரெஃப்ரிஜரேஷன் ஃபுட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் சால்ட்டிங் அண்ட் பிக்லிங். ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கலாம். அவாய்ட் ஸ்மோக்கிங். மெயின்டைன் குட் பாடி வெயிட். இப்போ நம்ம கேன்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான டைப்ஸ்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கேன்சர் சம்மந்தப்பட்ட சில டேட்டாஸை பார்க்கலாம். கேன்சர் டிசீஸால் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 10 million மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதை பற்றிய சிறிய ஸ்டெட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பார்த்தோம். 2012 14.7 million மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 8.2 million மக்கள் இறந்துள்ளனர். 2014 600,000 பேர் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2015 57 million மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2016 5.7 million மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2017 மற்றும் 2018 9.6 million மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2019 1,67,65,421 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2020 1.8 million மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 606,000 பேர் கேன்சரால் இறந்துள்ளனர். 2030 21.7% மக்கள் கேன்சரால் பாதிக்கப்படவும்
இதில் 8.2% மக்கள் இறக்கவும் வாய்ப்புள்ளது என வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறியுள்ளது. லங் கேன்சர் இதில் 13% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1.8 மில்லியன் மக்கள் இறந்துள்ளனர். பிரஸ்ட் கேன்சர் 12% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1.7 மில்லியன் மக்கள் இதுவரை இறந்துள்ளனர். கோலன் கேன்சர் 10% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1.4 மில்லியன் மக்கள் இறந்துள்ளனர். புரோட்டாஸ் கேன்சர் இதில் 8% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1.1 மில்லியன் மக்கள் இறந்துள்ளனர். ஸ்டோமக் கேன்சர் 6% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 1 மில்லியனுக்கும் குறைவாக 9,55,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். லிவர் கேன்சர் இதில் 5% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 9,04,000 பேர் இறந்துள்ளனர். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒன்லி ஒரு பேசிக்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் இந்த கேன்சரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். நன்றி. கேன்சர் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். கேன்சரை பற்றி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கேன்சர்ன்றது சாதாரண மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒன்று. 1.7 மில்லியன் மக்கள் இதுவரை இறந்துள்ளனர். 2000 years later. 6.5 hours later.